கலாபாரத அகாடமி உங்களை அன்போடு வரவேற்கிறது. இப்போ நம்ம ஏற்கனவே பயோ ஃபெர்டிலைசர்ஸ் பார்த்தோம், அதில் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு ரெண்டு எக்ஸாம்பிள் இதில் இந்த டிஸ்கஷனில் பார்த்துடலாம். இந்த டிஸ்கஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரைசோபியம் அண்ட் அசோலா இந்த ரெண்டு எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகே, பயோ ஃபெர்டிலைசர்ஸ் கண்டெய்னிங் ரைசோபியம் பாக்டீரியா, ரைசோபியம் பாக்டீரியா இருக்கக்கூடிய ஃபெர்டிலைசர்ஸுக்கு பேர் ரைசோபியம் பயோ ஃபெர்டிலைசர் அல்லது பயோ ரைசோபியம் கல்ச்சர் அப்படிங்கிற பேரில் சொல்லப்படுது. திஸ் இஸ் அ சிம்பயாட்டிக் பாக்டீரியா. சிம்பயாட்டிக் பாக்டீரியான்னு என்ன நமக்கு தெரியும், இட் லீவ்ஸ் அலாங் வித் தி பிளான்ட், ரிசைட் இன்சைடு தி ரூட் நாடியூல், அது வேர்களுடைய உள்ளே புகுந்து அது முண்டு வேறு முண்டுகளை ஃபார்ம் பண்ணுது, ரூட் நாடியூல்ஸ் ஃபார்ம் பண்ணுது. ஃபார்ம் பண்ணிவிட்டு இட் கன்வெர்ட் தி அட்மாஸ்பரிக் நைட்ரஜன் இன்டு எ பயோ அவைலபிள் ஃபார்ம். அட்மாஸ்பரில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை பிளான்ட்டுக்கு கிடைக்கக்கூடிய வடிவத்தில் அது மாற்றி கொடுக்குது. இதுதான் இந்த ரைசோபியத்தினுடைய மிக முக்கியமான வேலையாக இருக்குது. சாயில் இருக்கும்போது இட் அண்டர்கோஸ் மல்டிப்ளிகேஷன் இன் மில்லியன்ஸ் பில்லியன்ஸ், எக்கச்சக்கமான எண்ணிக்கையில் மல்டிப்ளை ஆகும். இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, எந்த விவசாயத்தில் யூஸ் பண்ணுறாங்கன்னா, பெஸ்ட் சூட்டட் ஃபார் பேடி ஃபீல்ட், நெல் விவசாயத்தில் நெல் உற்பத்தியில் இது பயன்படுத்தப்படுது. இட் இன்க்ரீசஸ் தி ஈல்ட் பை 15-40%, அது நெல் உற்பத்தியை அதிகமாக கொடுக்குது. எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தோம்னா, இப்போ சாயிலில் இந்த பயோ ஃபெர்டிலைசரில் அப்ளை பண்ணிட்டோம்னா, திஸ் ரைசோபியம் பாக்டீரியா ஏராளமான எண்ணிக்கையில் வளர்ந்து பில்லியன்ஸாக வளர்ந்துடும். இது கெமிக்கல் சிக்னல்ஸ் அட்ராக்டிவ் பாக்டீரியா அண்ட் இன்ஃபெக்ஷன் த்ரெட் ஃபார்ம்ஸ், பாக்டீரியாவை பிளான்ட் இருக்கக்கூடிய கெமிக்கல் சிக்னல் அட்ராக்ட்ஸ் இட். ஸோ ஒரு ரூட்லேருந்து ஒரு சின்ன ரூட் ஹேர் மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகுது, தட் இஸ் கால்ட் இன்ஃபெக்ஷன் த்ரெட் அது கூட அட்டாச் ஆயிடுது. இந்த ரைசோபியம் பாக்டீரியா டிவைடிங் இந்த செல்ஸ் இந்த ரூட் கார்டெக்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உள்ளே புகுந்து உள்ளே போய் ரூட்டில் கார்டெக்ஸில் போய் சேர்ந்துருது. இந்த பாக்டீரியா பிகம்ஸ் அ பாக்டீரியாய்டு ஃபார்ம். ஓகே, இஸ் கால்ட் பாக்டீரியாய்டு. உள்ளே போய் அது டெவலப் ஆகும்போது டிவைடிங் தி செல்ஸ் இன் பெரிசைக்கிள், இது ரொம்ப பெரிசைக்கிளில் ரொம்ப எண்ணிக்கையில் டிவைடாகி கூடுது. அண்ட் திஸ் பாக்டீரியாய்டு ஃபார்ம் ஆனது பின்னாடி இந்த இன்ஃபெக்டிங் ரூட் ஹேர் அது ஸ்லஃப் ஆகி தனியாக பிஞ்சு வெளியே போயிடுது. ஸோ ரூட் ஹேர் ஸ்லஃப்டாப் வெளியில் பிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் இந்த பாக்டீரியாய்டு டெவலப் ஆகி சுற்றி இருக்கிற செல்ஸும் வேகமாக டெவலப் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணி இட் பிகம்ஸ் அ நாடியூல், ஒரு முண்டு மாதிரி ஃபார்ம் ஆயிடுது. க்ரோத் கண்டினியூஸ் அண்ட் ரூட் நாடியூல் ஃபார்ம்ஸ், ரூட் நாடியூல்ஸாக ஃபார்ம் ஆயிடுது. இந்த நாடியூலில் உள்பாக்கமாக வேஸ்குலர் டிஷ்யூ, கண்டக்டிங் வேஸ்குலர் டிஷ்யூ உள்ளே ஃபார்ம் ஆகுது. நாடியூல் வேஸ்குலர் டிஷ்யூ ஃபார்ம் ஆகுது. ஹியர் பாக்டீரியாய்டு இஸ் க்ரோயிங். ஓகே, இந்த வகையில் போய் இது அட்மாஸ்பியர் நடைஞ்சு வெளியில் நிறைய பாக்டீரியா இருக்குது, ஃபிக்ஸ் பண்ணுற பாக்டீரியா இது வெளியாக எடுத்து உள்ளே கொண்டு நடைஞ்சம் கொண்டு சேர்க்குது. இது பேடியோடைய ப்ரொடக்ஷனில் 15-40% இன்க்ரீஸ் பண்ணோம். திஸ் இஸ் ரைசோபியம். தென் கம்ஸ் அசோலா. அசோலாங்கிறது என்னன்னு சொன்னால், இது நீரில் மிதக்கக்கூடிய ஃப்ரீ ஃப்ளோட்டிங் வாட்டர், தண்ணியில் மிதக்கக்கூடிய ஃபேன் பரண்டை செடி வகையை சேர்ந்தது. இட் ஃபிக்ஸஸ் அட்மாஸ்பரிக் நைட்ரஜன். இது தனியாக அட்மாஸ்பரிக் நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணுறதில்ல, இன் அசோசியேஷன் வித் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் ப்ளூ க்ரீன் ஆல்கே, அது பேர் ஆனாபீனா. ஸோ இந்த அசோலா அது இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழிகள், இலைகளில் இருக்கக்கூடிய இந்த அசோலாவில் சின்ன சின்ன குழிகளாக இருக்கும். அந்த குழிக்குள்ளே இந்த ஆனாபீனா இதுக்குள்ளே ரிசைட் ஆகிருக்கும். ரெண்டு சேர்ந்து தான் நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணுது. ஓகே, திஸ் கால் ஆனாபீனா. ஸோ போத் டுகெதர் இருக்கும்போது திஸ் கால் ஆனாபீனா அசோலா. பிகாஸ் அசோலாவோடைய லீஃப்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழிகளுக்குள்ள கேவிட்டிஸ்க்குள்ளே இந்த ஆனாபீனா உள்ளே ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ திஸ் அ பயோ ஃபெர்டிலைசர் ஃபார் வெட்லேண்ட் ரைஸ் கல்டிவேஷன் அண்ட் கான்ட்ரிபியூட் டு 40-60 kg பெர் ஹெக்டேர் பெர் கிராப். அரிசி 40-60% அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இந்த நைட்ரஜன் ஃபிக்ஸேஷன் மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. இன்க்ரீசஸ் தி ஈல்டு ஆஃப் தி ரைஸ் கிராப்
as it quickly decomposes. வேகமாக இது டிகாம்போஸ் ஆகி இது உரமாகவும் சேர்ந்து பயன்படுது. ஸோ அசோலா இஸ் அ ஃபேன், அக்வாட்டிக் ஃபேன், தண்ணியில் வாழக்கூடிய பறவை வகையை சேர்ந்தது. அசோலா ஹோல்ஸ் அனபினா இன் ஸ்பெஷலைஸ்டு கேவிட்டிஸ் இன் லீவ்ஸ். ஓகே, இதனுடைய சிம்பியாசிஸ் ஆரம்பித்து 130 மில்லியன் இயர் ஆண்டுகள் ஆகிருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, திஸ் இஸ் கால் அசோலா. இப்போ நம்ம பயோஃபர்டிலைசரில் ரைசோபியம் அண்ட் அசோலா ரெண்டு பார்த்துருக்கோம். அடுத்த நெக்ஸ்ட் டிஸ்கஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.